சுகாதார செயலாளர் டிஜிபி மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை. விநாயகர் சதுர்த்தி கட்டுப்பாடு, பள்ளிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக பேச்சு என்று தகவல். ஜவுளித்துறைக்கும் ஊக்கம் அளிக்கும் வகையில் 10,683 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டம். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள நிறுவனங்கள் பயன்பெறும் என்று மத்திய அரசு தகவல். அடுத்த 20 ஆண்டுகளில் 350 போர் விமானங்களை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விமானப்படை தளபதி தகவல். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை கொள்முதல் செய்ய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சசிகலாவின் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பயனூர் பங்களா முடக்கம். பினாமி தடுப்பு சட்டத்தின் கீழ் வருமான வரித்துறையினர் நடவடிக்கை. ராணுவத்தில் பணிபுரியும் பெண்களும் ஓய்வு பெறும் வயது வரை பணியாற்ற முப்படை தளபதிகளுக்கும் ஒப்புதல். தேசிய பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் இணையவும் அனுமதி வழங்கி இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அறிவிப்பு. மதுரை அருகே துண்டிக்கப்பட்ட குழந்தையின் தலையை நாய் தூக்கி வந்ததால் பரபரப்பு. நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. குடியுரிமை சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றும். தீர்மானத்தை ஆதரிக்க அதிமுகவிற்கு மனமில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குடியுரிமை சட்ட திருத்தத்தில் இஸ்லாமியர்கள் வேண்டும் என்றே தவிர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மதத்தை அடிப்படையாக வைத்து எந்த சட்டத்தையும் கொண்டுவர முடியாது எனவும் பேரவையில் திட்டவட்டம். ஆதிதிராவிடர் நலத்துறையில் பள்ளிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இருளர் இன மக்களுக்கு மானிய விலையில் வீடுகள் வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. கனமழை காரணமாக ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு. காட்டாற்றில் சிக்கிய 3,000-க்கும் மேற்பட்ட ஆடுகளை தீயணைப்புத்துறையினருடன் சேர்ந்து மீட்ட ஊர் பொதுமக்கள்.